ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உளுந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் வச்சுன்னு தான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காய பவுடர், சீரக பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு சரியான பதத்தில் இருக்கான்னு பார்க்க கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா மாவு வந்து மிதக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்க மாவில் நீங்கள் போண்டா போட்டிங்கன்னா இல்லை வடையோ எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். பட் எண்ணெய் அதிகமாக குடிக்காது இந்த மாதிரி பதத்தில் இருந்ததுன்னா. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் போண்டா போட்டுக்கலாம். இதுலேயே மெது வடை வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே எமர்ஜென்சி லைட்டில் தான் எடுத்திருக்கேன், ஓரளவுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவுலாம் ஆட் பண்ணல, வெந்தயமும் உளுந்து மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.